ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவி ஆன்லைன் அகாடமிலேருந்து வெங்கட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செப்டம்பர் மாதத்துக்கான எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 8th வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 7 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு 10 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 71வது கொஸ்டின் பார்க்கலாம். 71வது கொஷின், 73வது ஐநா பொது சபை கூட்டம் எங்கே நடந்ததுன்னா நியூயார்க். நியூயார்க்கில் 73வது பொது சபை கூட்டம், சரிங்களா? 73ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மெயின். அப்புறம் பொது ஐநாவோட பொது சபை கூட்டம் எங்கே நடந்ததுன்னா நியூயார்க்கில் வந்து நடந்துச்சு. அடுத்து 72வது கொஷின், சர்வதேச திரைப்பட விழா புதுச்சேரியில் வந்து நடக்க போகுது. இது எத்தனையாவது சர்வதேச திரைப்பட விழா அப்படின்றது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் சர்ச் பண்ண எனக்கு கண்டுபிடிக்க முடியல பேப்பரில், எத்தனையாவது திரைப்பட விழா அப்படின்னு சொல்லிட்டு போடலை. இனி வர நாளில் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து 73வது கொஷின், டைம்ஸ் பல்கலைக்கழக தரவரிசையில் டைம்ஸ்ன்ற இது வந்து பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் முதலிடத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டு, அது பார்த்திங்கன்னா பிரிட்டனோட பல்கலைக்கழகம். கேம்பிரிட்ஜ் 2வது இடத்துலையும், அதுவும் பிரிட்டனில் இருக்குது. ஸ்டான்போர்டு வந்து அமெரிக்கா 3வது இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா? ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஃபஸ்ட் இடம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 2வது இடம், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து 3வது இடம். அது வந்து அமெரிக்காவோட நாட்டில் வந்து இருக்குது ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். 74வது கொஷின், தகவல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து 138வது இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா? தகவல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா 138வது இடம். அடுத்து 75வது கொஷின், ஐநா சுற்றுச்சூழல் விருது மோடி உட்பட 6 பேருக்கு வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன விருது அப்படின்னா சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த்து. அந்த விருது வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்ற விருது மோடி உட்பட 6 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க, ஐநா சுற்றுச்சூழல் விருது. அடுத்து 76வது கொஷின், அஸ்த்ரா ஏவுகணை சோதனை வெற்றி. SU-30 ரக போர் விமானத்திலிருந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலாசூர் அங்கே தான் வந்து இந்த சோதனை வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. என்ன தேதினா செப்டம்பர் 26. ஏவுகணை அஸ்திரான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து SU-30 ரக போர் விமானம். அப்புறம் வந்து எங்கே சோதனை பண்ணாங்க அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏவுகணை சோதனையெல்லாம் இப்போ வந்து டஃப்பாக கேட்குறது எப்படி கேட்குறாங்கன்னா அந்த டேட்டை வச்சு கேட்டுடுறாங்க, எந்த தேதியில் வந்து இந்த ஏவுகணை வந்து சோதனை செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப்பாக கேட்குற மாதிரினா டேட்டை கேட்டுடுறாங்க, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 26. அடுத்து 77வது கொஷின், கொச்சி விமான நிலையத்துக்கு வந்து ஐநா சுற்றுச்சூழல் விருது கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா முற்றிலும் சூரிய சக்தி தீயில் மின்சாரம் வந்து மின்சாரம் தயாரித்து இயங்குது, அதனால் வந்து அதுக்கு சுற்றுச்சூழல் விருது வந்து கொச்சி விமான நிலையத்துக்கு வந்து கொடுக்க போதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 78வது, லோக்பால் தலைவர் தேர்வு செய்ய, லோக்பால் தலைவரை வந்து தேர்வு செய்ய ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. லோக்பாலோட தலைவரை தேர்வு செய்கிறதுக்கு இவங்க தலைமையில், ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. 79வது கொஷின், லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் உத்தரப்பிரதேசம். 80வது கொஷின், யோ யோ கிரிக்கெட் உடல் தகுதி சோதனையில் சோதனை 16.1 பாயிண்ட் இருந்தால் தான் வந்து இந்த யோயோ இந்த உடல் தகுதி சோதனையில் வந்து தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம்.
இது வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான இது. இந்த யோயோன்னு கேட்டால் நம்ம வந்து தெரியாத யோசிச்சிடாதீங்க. இது வந்து கிரிக்கெட்டில் உடல் தகுதி சோதனை செய்யக்கூடிய ஒரு இது தான் இந்த யோயோ அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான கொஷினும் கூட. திடீர்னு இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை புள்ளி வாங்கியிருந்தால் அந்த உடல் தகுதி சோதனையில் வந்து தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம் அப்படின்னா 16.1, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் எடுத்தேன். நெல்சன் மண்டேலாவின் சிலை வந்து ஐநா சபையில் வந்து திறந்திருக்காங்க. அவரோட 100வது நினைவு நாளை முன்னிட்டு வந்து நெல்சன் மண்டேலாவோட சிலை வந்து ஐநா சபையில் வந்து திறந்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து திருவள்ளுவர் சிலை வந்து கொழும்பு தமிழ் சங்கத்தில் வந்து திறந்திருக்காங்க. இஸ்ரோ, இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 1969. ஒரு ஜிகே கொஷின் இது. அடுத்து உதய், உதயன்னா அந்த ஆதார் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆதாரோட முதன்மை செயல் அதிகாரி வந்து அஜய் பூஷன், சரிங்களா? உதய், அதுதான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த உதய் டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன், தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நானே வந்து சொல்கிறேன், சரிங்களா? உதய் முதன்மை செயல் அதிகாரி வந்து அஜய் பூஷன். அடுத்து ஒரு 10 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.